வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். கடந்த 15 வருஷமாக தமிழ்நாடு முழுவதும் ரியல் எஸ்டேட் துறையில் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற நபர். இன்று நான் உங்களுக்கு வந்து வழிகாட்டி மதிப்பு, கைட்லைன் வேல்யூ பற்றி ஃபேஸ்புக் லைவில் நான் இப்போ உங்கள்கிட்ட பேச இருக்கிறேன். வழிகாட்டி மதிப்பு நான் என்னன்ட்டு, தற்சமயம் நான் வந்து என்னோடய சென்னை ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். சின்ன சின்ன லிட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் தகவல்களை நிச்சயமாக உங்களுக்கு பயன்படுன்ற நோக்கில் இந்த எஃபி லைவ் போடுறேன். வழிகாட்டி மதிப்புனா என்ன? வழிகாட்டி மதிப்பு அப்படின்றது வந்து ஒரு கற்பனையான மதிப்பு. கற்பனையான மதிப்பு அப்படின்னா, ஒரு லேண்டு வேல்யூ அப்படின்ட்டு நாம் போடுற ஒரு கற்பனை மதிப்பு. எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இடம் வாங்க போகிறோன்னா, அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை முத்திரைத்தாளாக நம்ம கட்டுறோம். முத்திரைத்தாள் வாங்கிறதுக்கு அரசுக்கு என்ன, அந்த நிலத்தோட மதிப்பு என்னவோ அந்த மதிப்பிலிருந்து 7% முத்திரைத்தாள் கட்டணும்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மதிப்பை யார் நிர்ணயிக்கிறது? இடம் வாங்குறவங்க நிர்ணயிக்கிறதா, இடம் விற்கிறவங்க நிர்ணயிக்கிறதா, அல்லது அரசு நிர்ணயிக்கிறதா? இடம் வாங்குறவங்க நிர்ணயிச்சாங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கும்போது, ஆனால் அரசுக்கு 7% 10 லட்ச ரூபாய்க்கு 1,07,000, 10 லட்சத்துக்கு 70,000 ரூபா நம்ம கட்ட வேண்டியது வரும். அதனால் வந்து அவங்க 3 லட்சம்னு மதிப்பு போட வாய்ப்பு இருக்கு. அதாவது வெளியே 10 லட்ச ரூபாய்க்கு பரிமாற்றம் செய்தாலும் அரசு மதிப்பு ரெக்கார்டில் 3 லட்ச ரூபா போடும்போது 3,7,000 - 3,7,21,000 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் கட்டினா போதும்னு நினைக்கிறாங்க. அதாவது வரியை மிச்சம் பண்ணுறதுக்காக மதிப்பை குறைக்கிறது நடக்குது. அதனால் என்ன பண்ணுச்சுன்னா கவர்மெண்ட்டு, அதே போல் அதிகமாக, அதாவது குறைவாக விற்றுட்டு, அதாவது பத்திரப்பதிவில் வந்து அதிகமாக போட்டுட்டு வெளியே குறைவாகவும் நடக்குது. இப்போ வங்கி லோனுக்கெல்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோனுக்கு லோன் வாங்கிறதுக்கு அந்த டிரான்சாக்ஷன் மதிப்பு அதிகமாக காட்டணுன்றதுக்காக, இப்போ அதாவது அந்த இடத்தோட வந்து 10 லட்ச ரூபா அப்படின்னு காட்டினாதான் அவங்களுக்கு 5 லட்ச ரூபா லோன் கிடைக்கும்ன்றதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மதிப்பு அதிகமாக வெளியே காட்டுறாங்க, நாங்கள் இந்த விலைக்கு வாங்குகிறோம் அப்படின்ட்டு. அதுவும் தவறு. அப்புறம் என்ன ஆகும்னா, அரசு மதிப்பு வந்து உண்மையான பரிமாற்ற மதிப்பு குறைவாகவும் அரசு மதிப்பு ஜாஸ்தியாகவும் ஆகுது. இந்த மாதிரி ரெண்டு சிக்கல் இருக்குது. அதாவது ஏற்ற இறக்கங்கள் மக்கள் தான் செய்கிறாங்க. ஒன்று வருவாய் பிரச்சனைக்காக, அதாவது எதுக்காக செய்கிறாங்கன்னா, தன்னுடைய பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக செய்கிறாங்க, அல்லது லோன் வாங்கிறதுக்காக அதிகமாக மதிப்பை காட்டுறாங்க. அப்போது இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்கிறதுனால அரசு என்ன செய்யுதுன்னா, ஒரு மினிமம் கேரண்டி நமக்கு வேணும், எப்படி நம்ம வருமானத்தை குறைச்சிடக்கூடாது அப்படின்றதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மினிமம் கேரண்டியாக வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிக்கிறாங்க. அதாவது நான் 10 ரூபா வச்சுருக்கேன், அந்த மதிப்புக்கு நீ ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு, நீ 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரிதான், எனக்கு 10 ரூபா கட்டிடு. இல்லை நீ 15 ரூபாய்க்கு நீ வாங்கியிருந்தாலும் எனக்கு 10 ரூபாய்க்கு கட்டிடு. ஆக நீ ஏத்தக்கையோ இறக்கியோ எனக்கு ஒரு மினிமம் கேரண்டி வேணுன்றதுனால தான் அரசு ஒரு வழிகாட்டி மதிப்பை பத்திரப்பதிவு துறையில் பண்ணுறாங்க. இந்த பத்திரப்பதிவு துறையில் வழிகாட்டி மதிப்பை எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு மாநில பதிவாளர், ஒரு மாவட்ட பதிவாளர்கள், சார் பதிவாளர்கள்லாம் சேர்ந்து 2 ஆண்டோ 3 ஆண்டோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை அந்த காலத்து மார்க்கெட் மதிப்பிற்கு ஏற்ற மாதிரி அந்த வழிகாட்டி மதிப்பை ரிவைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு புலையனில், ஒரு சர்வே நம்பரில், நல்லா கவனிங்க, ஒரு சர்வே நம்பரில் அல்லது ஒரு ஒரு இடத்துல, ஒரு தெருவில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அதிக விலை கொடுத்து அந்த இடத்த வாங்குறாரு, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற நிலத்தை அதிக இலவில கொடுத்து இடம் வாங்குறாரு, அப்போ வந்து அதுதான் அடுத்த கட்ட விலையாகுது. அவர் அதிக விலை கொடுத்து இடம் வாங்குவது மட்டும் இல்லாமல் பத்திரம் போடும்போதும் அதிக விலை கொடுத்து பத்திரம் போடுறார். அதாவது வழிகாட்டி மதிப்பை அதிகமாக காட்டுகிறார். அப்போது உதாரணமாக 1,000 ரூபா சதுரடி போகிற இடத்துல அவர் 2,000 ரூபா சதுரடிக்கு அவர் பத்திரம் பண்ணுகிறார். இப்போது 2,000 ரூபா சதுரடிக்கு அவர் பண்ணாலே அந்த பகுதியில் விலை உயர்ந்ததாகவே அரசு நினைக்கிறது. அதனால் அடுத்து வருபவர்கள் எல்லாருமே 2,000 ரூபாய்க்கு தான் அந்த ஏரியாவில் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கிறது.
ஆக வழிகாட்டி மதிப்பு என்பது அரசு நிர்ணயித்தாலும் பொதுமக்கள் அந்த வழிகாட்டி மதிப்பை தாண்டி வேலையில் பத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள் என்றால் அது தானாகவே தன்னுடைய வழிகாட்டி மதிப்பை அந்த பகுதியில் வழிகாட்டி மதிப்பை ரிவைஸ் அதாவது மறு நிர்ணயம் செய்து கொள்ளும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மதிப்பு ரெண்டாக இருக்குது. கிராமங்கள்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராமத்தில் நடுவில் தான் நாலு ஊர் நாலு தெரு இருக்கும், அதுக்கப்புறம் நிலம் முழுக்க இருக்கும், அந்த முழுக்க வயக்காடு காடு கழனி எல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் அந்த நிலங்களெல்லாம் வாங்கிறது விற்கிறது நடக்கணும்னா எப்படி பண்ணுறாங்கன்னா, அதனால் கிராமங்கள்லாம் வந்து சர்வேயன் சென்னை பக்கம் சர்வேன்றாங்க, தமிழில் புலையன்றோம், கொங்கு பகுதிகளில் காசாயன் காலம் சர்வே காசாயன்ன்றோம். இந்த காசாயன் அடிப்படையில் தான் வந்து வழிகாட்டி மதிப்புகளை கிராம பகுதிகளை நிர்ணயிக்கிறாங்க. அதுவே நகரத்துக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது புறம்போக்கா இல்லாத பட்சத்தில் எல்லாமே தெரு இருந்துருது. அதனால் வந்து தெரு பேரின் அடிப்படையில் தான் வந்து தெருவின் அடிப்படையில் தான் வந்து வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிக்கிறாங்க. இப்போது பெசன் நகரில் சாஸ்திரி நகரில் ரெண்டாவது அஞ்சாவது குறுக்கு தெரு, அதுக்கு இப்படி மதிப்பு ஒரு 3000 ரூபா சதுர அடி அப்படின்னு கைடுலைன் வேலி இருக்குது. அதுவே வந்து எல்பி ரோடு அப்படின்னும் போது அதுக்கு மதிப்பு வந்து 7000 ரூபா அப்படின்னு இருக்குது. ஆக அந்த ரோடோட அகலம், அந்த ரோடோட மதிப்பு, சந்துக்கும் பெரிய ரோடுக்குமான இடைவெளி, அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் அப்படியெல்லாம் வேல்யூ பார்த்துட்டு, சின்ன சந்தாக இருந்தால் சின்ன வீடு தான் கட்டலாம்னு பார்த்துட்டு, அதாவது தெருவின் அடிப்படையில் பார்க்கும்போது அகலமான சாலை, சின்ன சாலை, சந்து, குறுக்கு சந்து, இதை கணக்கு வைத்து அவங்க வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கிறாங்க. புலையன்கள் கிராமப்பகுதியில் புலையன்களை பார்க்கும் பொழுதும் மதிப்புகள் அந்த ஏரியாலெல்லாம் எப்படி இருக்குது, பத்திரப்பதிவு எப்படி நடக்குது, அங்கே இருக்கிற ஊருக்கும் குடியிருப்புக்கும் வயக்காட்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. வீட்டு மனைக்கும் மணக்கட்டு பகுதிக்கும் என்ன வழிகாட்டி மதிப்பு அதிகமாக இருக்கும், அதுவே காடாக இருந்தாலும் கழனியாக இருந்தாலும் வழிகாட்டி மதிப்பு குறைவாக இருக்கும். ஆக இதுதான் அதாவது ரெண்டு விதமாக வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஒன்று தெருவின் அடிப்படையில், இன்னொன்று சர்வேயின் அடிப்படையில் செய்கிறாங்க. இப்போ அடுத்து நாம் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வழிகாட்டி மதிப்பு வந்து இப்போ பத்திரம் போடுறோம், இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து சதுரடி வந்து 1000 ரூபா இருக்குது, அப்போ பத்திர மதிப்பு வந்து 1000 ரூபா தான் இருக்குது, அதாவது அரசு மதிப்பு. இடம் ஆனால் அந்த ஏரியாவில் வந்து 500 ரூபா தான் போகுது. அப்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, ஐயா நான் இந்த இடத்துல 500 ரூபா தான் போகுது, நான் 500 ரூபாய்க்கு தான் வாங்குகிறேன், நீங்கள் ஏன் வேல்யூ கூட்டி வச்சுருக்கீங்க வழிகாட்டி மதிப்பை, 1000 ரூபா போகாது அப்படின்னு சொன்னால் அவங்க முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி 47A நல்லா கவனிங்க, 47A பத்திரம் போடுவாங்க, போடுவாங்க. 47A என்னென்னா, என் பத்திரத்தை நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருங்க, என் பத்திரத்தை நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருங்க, நான் 500 ரூபா மதிப்பு ஸ்டாம்ப் பேப்பர் கட்டிடுறேன், நான் 47A பத்திரம் பண்ணிக்கோங்க, நீங்கள் போயிட்டு திரும்பி வாங்க. எப்போ போயிட்டு மாவட்ட பதிவாளர் வந்து இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு களப்பணி ஆய்வு போடணும், உண்மையாகவே 1000 ரூபா தானா இல்லை உண்மையாகவே 500 ரூபா தானா அப்படின்னு அவர் விசாரணை செய்து, இல்லைப்பா 500 ரூபாவும் இல்லை 1000 ரூபாவும் இல்லை 700 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு மறுநிர்ணயம் செய்வதற்காக விசாரணை நடத்துவதற்காக மாவட்ட பதிவாளர்கிட்ட நம்ம அனுப்புறது வந்து 47A. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு டைம் மாவட்ட பதிவாளர் சைட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது குறைச்சிட்டாருன்னா இப்போ ஒரு நபருக்காக குறைச்சது அந்த பகுதி முழுக்க குறைஞ்ச மாதிரி ஆயிடும். ஆக வழிகாட்டி மதிப்பு வந்து 47A நிச்சயமாக நாம் போடலாம், அதாவது குறைக்க சொல்லி போடலாம். வழிகாட்டி மதிப்பு பத்திரங்கள் இப்போ அப்படியே நிற்கிது. இப்போ பெரும்பாலும் என்ன ஆச்சுன்னா, அதிகாரிகள் வந்து வரமாட்டாங்க, ஏன்னா குறைச்சிட்டால் வருமானம் போயிடும் அப்படின்றதுனால வரமாட்டாங்க. அப்போது அந்த பத்திரங்களெல்லாம் இன்னும் பெண்டிங்காகவே இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட பத்திரிகைகள்லாம் செய்தி வந்துச்சு, 5000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வருமானம் ஸ்டாம்ப் பேப்பர் கட்ட வேண்டிய பைசா இன்னும் வந்து 47A வந்து இருக்குது, அப்புறம் கடந்த 7-8 ஆண்டுகளாக அது அப்படியே நிலுவையில் தான் இருக்குது, அதனை வந்து நீங்கள் சமாதான திட்டத்தின் கீழே வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. சமாதான திட்டம்னா என்னென்னா, கைடுலைன் வேல்யூவில் எந்த சேஞ்சும் பண்ணலை,
நீங்க மூணுல ரெண்டு பங்கு மட்டும் பணத்தை கட்டிட்டு உங்க பத்திரத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்றாங்களே தவிர, அந்த 47A வழிகாட்டி மதிப்பை அவங்க வந்து செக் பண்ணியோ சரி பண்ணியோ செய்யலை. இது ஒரு வழிகாட்டி மதிப்பில் அரசுக்கிட்ட இருக்கிற விடை தெரியா கேள்விகளில் ஒன்று. அடுத்து விடை தெரியா கேள்வி ஒன்று இன்னொன்று இருக்கு, அதாவது அரசு கையில் என்ன இருக்குன்னா, வழிகாட்டி மதிப்பை அவங்க எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு இப்போ எல்லா பகுதியிலையும் வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணணும். இப்போ சென்னையில் மவுண்ட் ரோட்டில் ஒரு வழிகாட்டி மதிப்பு, அண்ணா நகரில் ஒரு வழிகாட்டி மதிப்பு, இப்போ சென்னையில் வளரும் சென்னையாக இருக்கிற இசிஆர் ஓஎம்ஆர் ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு வழிகாட்டி மதிப்பு, இப்படி ஏறக்குறைய இருக்கலாம். அதாவது விலை உயர் இடத்துல, விலை உயர்கின்ற இடத்துல வழிகாட்டி மதிப்புகளை உயர்வாக ஏற்றி விடுவதில் தப்பு இல்லை. ஆனால் என்ன சிக்கல்னா, பெரம்பலூர் அரியலூர் ராமநாதபுரம் போன்ற ரூரல் ஏரியாலே ஏற்றிடுறாங்க. ஏன் ஏற்றிடுறாங்கன்னு தெரியல. அதாவது வழிகாட்டி மதிப்பு கஸ்டமைஸ்டு ஆகலை, ஏற்றினா ஒரே அடியாக எல்லாருக்கும் ஏற்றிடுறாங்க. அல்லது எல்லாரும் இப்போ கடந்த வருஷமாக வந்து இது குறைக்கணும், இது மாதிரிலாம் இருக்குது, இது சரி பண்ணுங்கள், பத்திரம் ரியல் எஸ்டேட்டில் மனை விற்பனைகள் நடக்கலை அல்லது பிரச்சனையாக இருக்குது இப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நாங்கள் இப்போ குறைக்கிறோம் அப்படின்ட்டு மொத்தமாக எல்லாருக்கும் 30% குறைக்கிறாங்க. இல்லை அப்படியும் குறைக்கக்கூடாது, அதாவது கஸ்டமைஸ்டாக தான் குறைக்கணும். அதாவது எந்த பகுதியில் விலை ஜாஸ்தியாக ஏறி இருக்கோ அதை வந்து நாம் குறைக்கணும்னு அவசியம் இல்லையே. எல்லா இடத்துலையும் குறைக்கும் போது என்ன நடத்தி புரியுதுன்னா, இவர்களுக்கு அது அதிகாரிகள் களப்பணியில் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. அதாவது அந்த அது ஒரு வேலை, அந்த வேலையை அதாவது அது ஒரு ஃபவுண்டேஷனல் வேலை, அதை எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அடுத்து வந்து இந்த வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிக்கிறது, அதுக்கப்புறம் வழிகாட்டி மதிப்பு ஃபிக்சேஷன் லேஅவுட்டு ப்ரொமோட்டர்லாம் ஃபிக்சேஷன் பண்ணுறது, அப்புறம் 47A இதெல்லாம் பண்ணுறது, இந்த வழிகாட்டி மதிப்புகளை மறு நிர்ணயம் பண்ணுவது எல்லாமே மாவட்ட பதிவாளரிடம் அதிகாரம். இதுக்குன்னு தனி அதிகாரியை போட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மாவட்ட பதிவாளருக்கு நிறைய பணிச்சுமை இருக்கு, அதனால இதெல்லாம் பெண்டிங்காக இருக்கிறதுனால தான் வந்து சமாதான திட்டம்னு வருது. அதுக்கப்புறம் வந்து குறைக்கிறோன்னு நினச்சி குறைக்கல, மக்களோட அடி மக்களோட பல்ஸை பிடிக்காம வேலை பார்க்கறதுனால தான் இவ்வளோ சிக்கலாக இருக்குது. கஸ்டமைஸ்டாக ஆகணும், எந்த இடம் விலை குறைஞ்சிருக்கோ அந்த இடம் மதிப்பில்லையோ பத்திரம் நடக்கலையோ அங்கே 50% குறைக்கிறதுனால குறைச்சிடணும். சில இடங்களில் நடுத்தரமாக இருக்கும், அங்கே 30% குறைங்க. சில இடங்களில் குறைக்கவே தேவையில்லை, அப்படி ஏன் செய்யவில்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உதாரணமாக ஒரு பெரிய பையன் இருக்கான், ஒரு நடுத்தரமான ஒரு சின்ன பையன் இருக்கான், அதாவது 10வது படிக்கிற பையன் இருக்கான், 6வது படிக்கிற பையன் இருக்கான், 3வது படிக்கிற பையனும் இருக்கான். ஒரே அடியாக எல்லாருக்கும் வந்து 12வது படிக்கிற சட்டையை போட்டு விட்டுறது. அந்த 3வது பையன், ஐயா ரொம்ப பெருசாக இருக்குது, இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த 5வது படிக்கிற பையனும், ஐயா ரொம்ப பெருசாக இருக்கு ஐயா அப்படின்னு சொல்கிறான். இந்த 10வது படிக்கிற பையனும் பெருசாக இருக்குன்னு சொல்கிறான். சரி கட் பண்ணணும்னு நினைக்கும் போது மறுபடியும் எப்படி கட் பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் எல்லாருக்கும் ஒரே ஈவனாக 2 அடி தான் கட் பண்ணுறாங்க. அதாவது அந்த பெரிய பையனை மனக்கணக்கில் வச்சு தான் கட் பண்ணுறாங்க, அப்படி கட் பண்ணக்கூடாது. அப்போ மறுபடியும் பார்த்தீங்களா, மறுபடியும் லூஸாக தான் இருக்கும். ஆக களப்பணி என்பது கஸ்டமைஸ்டாக இல்லாதனால, என்டர்பிரனர்ஷிப் இல்லாதனால, நேரடியாக அரசு நிர்வாகம் இறங்கி வேலை செய்யாதனால, வழிகாட்டி மதிப்புகளில் கடந்த 5 ஆண்டுகளாக பல சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாடிக்கையாளர்கள் ஆகிய அன்பு வாடிக்கையாளர்களே, இப்போ முகநூலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள உங்களுக்கு நிறைய வந்து வழிகாட்டி மதிப்பு சிக்கலால் உங்களுடைய பத்திரம் 47A நிலுவையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய இடங்கள் ஃபிக்சேஷன் செய்யாமல் பெண்டிங்கில் இருக்கலாம். இது போன்ற எந்த வேலையாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க, என்னோட இன்பாக்ஸுக்கு வாங்க, நான் நிச்சயமாக அதுக்கு தேவையான வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் இலவசமாகவே உங்களுக்கு கொடுக்கின்றேன். இந்த எஃபி லைஃப் என்னோடய நண்பர் அஜிமுதீன் பார்த்துட்ருக்காரு, என்னோடய கிளாஸ்மேட்டு, அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து சகாதேவன் பார்த்துட்ருக்காரு, அவருக்கு நன்றி. இன்னொரு எஃபியில் இன்னொரு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு அறிவுபூர்வமான நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தற்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.